38 தோட்டாக்களால் துளைக்கப்பட்ட தன் பாட்டியை பார்த்த பிறகும், சல்லடையாக்கப்பட்ட தன் தந்தையை பார்த்த பிறகும் ராகுல் காந்தி இன்று வரை அதை சொல்லி ஒரு நாளும் வாக்கு கேட்டதில்லை. பிரியங்கா காந்தியோட இந்த ஒரு பாயிண்ட் போதுங்க. அவங்க குடும்ப பாரம்பரியத்தை பத்தியும் அவங்க இந்த தேசத்துக்காக செஞ்ச தியாகத்தை பத்தியும் மொத்தமா சொல்லியிருக்காங்க. படிச்சவங்க படிச்சவங்க தாங்க, சும்மா 1000 வார்த்தை பொய்யா பேசுறதுக்கு ஒரே வார்த்தை உண்மையை பேசிட்டு போயிடலாம். பாருங்க, நம்ம ஏழை தாயோட மக 10 லட்சம் ரூபாவோட கோட்டு தான் போடுவாரு. எங்க அம்மாவை அடக்கம் பண்ணிட்டு நேரம் ஆபீஸ்க்கு தாங்க வந்தேன் அப்படின்னு சொன்ன மோடி வந்து என்ன பண்ணாருன்னா, மக்கள் போற ஏரோப்ளைன் எல்லாம் வித்து போட்டு அவருக்குன்னு தனியா ஒரு ஏரோப்ளைன் வாங்கிக்கிட்டாரு. இப்படி இடைவிடாத வேலை செய்யும் மோடியை பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. ராகுல் காந்தி தனியா வந்தாலே மொத்த இந்தியாவும் வந்து நிக்குது. இப்ப பிரியங்கா காந்தியும் கூட வந்திருக்காங்க. எந்த இந்தியாவை அனுப்புறதுன்னு இவங்களுக்கு தெரியல. என்ன பண்றது, நமக்கு இருக்கிறது ஒரு இந்தியா. சோ மொத்த இந்தியாவும் இந்த முறை ராகுலோடும் பிரியங்காவோடையும் நிப்போம். வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுத்தி ஆதரவு கொடுங்க. அப்படியே ஒத்த வரல அவங்க பாட்டி மாதிரி கையை தூக்கிட்டு, தாலியை பத்தி மோடிக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, என்ன தெரியும், கட்டினதோட சரி. கட்டினவங்க காலத்துல அது இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது அவங்க அவருக்கு இப்ப வரைக்கும். ஆனா 2014 நான் கட்டவே இல்லைன்னு சொன்னவர் தானே மோடி. இப்படி கட்டினாரா கட்டலையா அவருக்கு தெரியுமா தெரியாதாங்கிறத பத்தி நம்ம பிரியங்கா கேட்டாங்க பாத்தீங்களா, அதுதாங்க நச்சு கேள்வி. இந்த 600 விவசாயிகளை கொன்னீங்கல்ல, அவங்க வீட்லயும் தாலி இருக்குல்ல, அதை பத்தி நீங்க ஏன் யோசிக்கல அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. அப்புறம் இந்த மணிப்பூர்ல ராணுவ வீரரோட வைஃபை கூட்டிட்டு வந்தாங்கல்ல, மொத்தத்தையும் கழட்டிட்டாங்க, இந்த தாலியும் கழட்டிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த தாலி மோடிக்கு வேல்யூவா தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனா பில்கிஸ் பானு வழக்குல இருந்த குற்றவாளிகள் அவங்க கட்டின தாலிக்கு வேல்யூ இருக்குன்னு மோடிக்கு தெரிஞ்சிருக்குங்க. அது எப்படி, சில குற்றவாளிங்க கட்டின தாலிக்கு வேல்யூ இருக்கு, ஆனா மக்களோட தாலிக்கும் வேல்யூ இருக்கு அப்படிங்கறது மோடிக்கு தெரியல. நம்ம தங்கத்தோட விலை பெட்ரோல் மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஏதோ ஏழை பாலிங்க தங்கத்துலதான் தாலி போடுவாங்க, அது அவங்க சென்டிமெண்ட், அது வேல்யூ இல்ல மோடிக்கு அப்படின்னு பிரியங்கா காந்தி சொல்லியிருக்காங்க. நம்ம ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் பெருசா பேசுறதே இல்ல, ஆனா நம்ம மோடி பேச்ச நிறுத்துறதே இல்ல. ஆனா பேசு பொருளா இருக்கிறது யாருன்னு பார்த்தா ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் தான். அதே மாதிரி தாங்க எங்க ஊர்லயும் அண்ணாமலை அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு மோடி மாதிரி பேசுறாரா இல்ல மோடி இவரை மாதிரி பேசுறாரான்னு தெரியல, ஆனா பேசிக்கிட்டே இருப்பாரு, அதுவும் பொய்யாவே இருக்கும். யாராவது உண்மையை கொண்டு வந்து போட்டாங்கன்னா பேசினதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுல பிரச்சனை என்னன்னா, மெட்ராஸ்ல வெள்ளம் வந்தப்போ 4000 கோடி எங்க, 4000 கோடி எங்க, 4000 கோடி எங்கன்னு எல்லாரும் கூவிட்டு இருந்தாங்க. 4000 கோடிக்கு அந்த அளவுக்கு போர்க்குரல் எடுத்தவங்க 16 லாக் க்ரோர். ராகுல் காந்தி லைட்டா ஒரு பிட்ட போட்டிருக்காரு, ஒரு வார்த்தையை காணுமே. பிரியங்கா மேடம் சிம்பிளா கேட்டாங்கோ, அதை நீங்க என்ன பண்ணீங்கோ அப்படின்னு யாராவது பதில் சொல்லணும்ல ஒருத்தர் அட்லீஸ்ட். அட, நம்ம கணக்கு புள்ளி நிம்மியமாவையாவது சொல்லணும்ல, அவங்க கூட சொல்லுங்க. நம்ம 20,000 books அண்ணாமலை அவரும் சொல்லலைங்க. ஏங்க, என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸை எங்கேயோ படித்தவர் கூட இப்போ வரையும் ஒரு வார்த்தை பேசலைங்க. 4000 கோடிக்கு கணக்கு இருக்கு, 16 லட்சம் கோடிக்கு கணக்கு எங்க இருக்கு? அது June 5 வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எங்க ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் ஒரு வார்த்தைய பட்டுன்னு போட்ட மாதிரி சொல்லிட்டாங்க, கேஸ் சென்சஸ் நாங்க 8 தீருவோம்னு. ஏன்னா அது வந்தாதான் இது இந்தியாவா இருக்கா இல்ல சந்தியாவா இருக்கானே தெரியும். இந்தியாவில இருக்க இந்துக்கள் இந்துக்கள் இந்துக்களுக்கு மோடி அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு தெரியும். ஏன்னா அவங்க மதத்தை காப்பாத்துவாங்க, மக்களை டீல்ல விட்டுருவாங்க. 10 வருஷம் ஆட்சி முடிஞ்சும் வெளியே வந்து நின்றுட்டு நான் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஒரு வார்த்தை இல்லை. என்னங்க மோடி, ஆனால் எங்கள் குடும்பத் தலைவி பிரியங்கா மேடம் வந்து எங்கள் குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம பிரியங்கா மேடத்துக்கு தாலியை பற்றியும் தெரியும், இல்லத்தரசிகளை பற்றி தெரியும், விவசாயிகளை பற்றி தெரியும், கல்வியை பற்றி தெரியும், வேலைவாய்ப்பை பற்றி தெரியும், மொத்தத்தில் பொருளாதாரத்தை பற்றியும் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை எதை பற்றியும் பேசாத நம்ம மோடி அவர்கள் காங்கிரஸ் வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அட்லீஸ்ட் ஏன் வரக்கூடாதுன்னாவது ஒரு உண்மையை சொல்லுங்கன்னு கேட்டால் அதுலேயும் பொய்யா. ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் ரோட் ஷோ போகிறாங்க, ஆனால் ரோட்லேயே போக முடியலையே, அம்புட்டு கூட்டம்.
ஆனா மோடி ரோட்ல ஃப்ரீயா ரோட் ஷோ போறாரு. மோடி மட்டும் இல்லைங்க, அவரு கூட வந்தவங்க எல்லாம் ஃப்ரீயா தான் போயிட்டு இருக்காங்க. இவங்களே எல்லாம் ஜூன் 4 அப்புறம் ஒரு ஷோ போட்டு அப்படியே அமுச்சு விட்டுறலாங்க. ஏதாவது பண்ணிட்டு இருக்கட்டும், நம்ம இந்தியாவை காப்பாத்துற வேலையை பார்ப்போம். நாங்க எங்க பங்குக்கு இந்தியாவை காப்பாத்திட்டோம், இனி நீங்க எல்லாம் சேர்ந்து கரெக்டா பண்ணீங்கன்னா இந்தியாவை காப்பாத்தலாம். இந்தியாவை காப்பாற்ற ஓட்டு இந்தியா கூட்டணி, சேவ் இந்தியா சேவ் டெமோக்ரஸி. எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.